கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது முற்றிலும் பழிவாங்கும் செயல் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் பத்திரங்களை இனிமேல் வாங்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆனால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லவில்லை. 90% பணம் பாஜகவிற்கு சென்று சேர்ந்து விட்டது. மற்ற எந்த கட்சிக்கும் இந்த அளவிற்கு நிதி வரவில்லை. இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது பழிவாங்கும் செயல்தான். 45 நாட்கள் தாமதித்து வரி செலுத்தியதற்காகவும், 14 லட்சம் ரூபாய் ரொக்கமாக டொனேஷன் பெற்றதற்காகவும் 110 கோடி ரூபாயை முடக்குவது பழிவாங்கும் செயல். திமுக தான் கூட்டணிக்கு தலைமை. அவர்கள்தான் தொகுதியை பங்கிட்டு கொடுப்பார்கள். புதிதாக கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது. அவற்றை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் தொகுதி பகிர்ந்து அளிக்கப்படும். அனைத்து கட்சிகளும் நிறைய இடங்களை கேட்பார்கள். ஆனால் இறுதியில் 39 தொகுதிகளை பிரித்துதான் கொடுக்க முடியும் என ஜாலியாக கூறினார்.